ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு செம்மையான ரேங்க் டூ ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன். நீங்கள் நினச்ச கூட பார்த்தாதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் லைஃப் பாஸ் பிளேயர், ரெண்டு பேரும் வேறு லெவல் தான். அவன் டீம்மேட்டை பார்த்தீங்களா, பாஸ்வேர்ட் நேம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் 42109 வச்சுருக்கான். இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்னடா மேட்ச் இதுன்னு, கண்டென்ட் நீங்கள் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கோம். ஹெட் அடித்தான் பார்த்தீங்களா, அப்போவே தெரியும் இவன் ஒரு தாராளமான ஹேக்கர் கைஸ். அவங்க வெறித்தனமான ஹேக்கரே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான். நம்ம கண்டுபிடிச்சுன்னு சும்மா இருப்போமா, சீட்டிங்கை தட்டிவிடுவோம். இது எப்படா தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் மேட்ச் போயிட்டாங்க என் தம்பியும் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸும். அப்போ தான் சொன்னான், டே ஹேக்கரா ஹேக்கரா வாடா கண்டென்ட் கிடச்சிச்சுனா என்ன, நானும் அடித்து தொடர்த்து என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன் கைஸ், ரெக்கார்டை போட்டு விட்டேன். நானும் எதுக்குலாம் கிடைக்கிற கண்டெண்ட்டை வேஸ்ட் பண்ணோம். இவனுங்க பார்த்தீங்கன்னா சரியான ஆளுங்க கைஸ், செகண்ட் லைட் வச்சுருக்கானுங்க. செகண்ட் லைட் கைஸ் ரெண்டு பேரும். இவன் டீம்மேட் ஒருத்தன் டெத் ஆகிட்டான், அவன் வந்து செகண்ட் லைட் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவன் ப்ளூ வெஹிக்கிள் போட்டிருவாங்க, நாங்கள் லாஸ்ட்டாக காட்டுறேன் அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணி. ஓகேவா, ப்ளூ வெஹிக்கிள் போட்டிருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் ஹேக்கர் கைஸ். செகண்ட் லைட்டு ரெண்டு பேருமே செகண்ட் லைட்டு, எதுக்கு தான் இப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹேக் பண்ணி போனால் பரவாயில்ல, செகண்ட் லைட் பிளேயர் கைஸை தான் கைஸ் நம்ப முடியல. செகண்ட் லைட் பிளேயர்னால புஷ் பண்ண முடியலையா தனியாக, என்னையா இது சத்திய சோதனை. நாம் ஒரு ஃப்ரெண்டுக்குள் தட்டிவிடுவோம், அக்செப்ட் பண்ணால் வச்சு செய்யலாம்னு நினச்சேன், பட் பண்ண மாட்டானுங்கன்னு தெரியுங்க. இதுங்க சும்மா எதுக்கும் மனசார்ந்ததுக்காக தான். இங்கே டேமேஜுக்காக கூப்பிடுவான், இவனும் கோஆப்ரேட் பண்ணுவான், வெஸ்ட்டை கட்டி போட்டு போய் உட்காந்துக்குவான். இவன் வந்து ஹீரோயிக்கில் இருக்கான். இவன் ஹீரோய்க்கு, இவன் 71 லெவல் பிளேயரு. 71 லெவல் பிளேயர் கைஸ் ஹேக் பண்ணி ஹீரோ இது கிராண்ட் மாஸ்டர் போகிறான் கைஸ், எதுக்கு தான் இப்படின்னு தெரியல. கிராண்ட் மாஸ்டருக்காக இவ்வளோ ஆசைப்பட்றீங்களேடா, பாவீங்களா. ரெண்டு நைட்டு உட்காந்து தான் போயிருக்கலாம், ஏன்னா நீ இவ்வளோ வாய் பேசுகிறே போயிருக்க வேண்டியதுனா அப்படின்னு கேட்குறீங்க கைஸ், எனக்கு தெரியுது. விடுங்க விடுங்க, இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ கைஸ், வாய்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டான் இவன், அலோன் நினைவேன். அலோன் பாருங்கள் கைஸ், இவன் மட்டை பாட்டுன்னு நினைக்கிறேன். மெடிக்கிட் கூட சுற்ற தெரியாது போல், மெடிக்கிட் கூட சுற்றாமல் எவ்வளோ நேரம் இருப்பான்னு பாருங்கள் கைஸ். பாருங்கள் அலோன் மேலே அந்த நேமில் பார்த்துக்கோங்க, பேர் தெரியுதா. லைஃப்பும் ஏற்றவே மாட்டேன் பாருங்கள். நான் ஹேக்கரை பார்க்க காட்டணுங்காட்டி நான் இவனே காமிச்சுட்டு இருந்திருப்பேன். அலோன் பார்த்துக்கோங்க கைஸ், அலோனை லைஃப் மட்டும் போடவே மாட்டான், போட தெரியாதா. செகண்ட் லைஃப் பாஸ் பிளேயர் நானே வெடிச்சிட்டேன் கைஸ் பார்த்த உடனே. செகண்ட் லைஃப் பாஸ் பிளேயரு ஒரு மெடிக்கல் சுற்றாமல் இவ்வளோ நேரம் ஆடிட்டுருக்கான். எனக்கு எதுவும் புரியலை, இவனுக்கு என்ன சுற்ற தெரியலையா, இல்லை நூபா வாங்கின ஐடின்னு நினைக்கிறேன் கைஸ். மோஸ்ட்லி வாங்கின ஐடியா தான் இருக்கலாம். சொந்தமாக பர்ஃபார்ம் ஏற்றியிருந்தால் ஏன் இப்படி ஆட போகிறானுங்க. இதில் வேறு ஏகே மேக்ஸ் லெவல் வேறு போட்டிருக்காங்க இவன். இவங்களும் வெறி கொண்டு புஷ் பண்ணி தட்டிகிட்ருக்கானுங்க, இனிமையை தேடிட்டுருக்காங்க. அலைவனும் 24, அந்த ஹேக்கர் வந்து 8 கிலோ சம்திங் இருப்பான். ஆ, 8 கிலோன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துருவோம். இவங்ககிட்ட இங்கே உட்காந்துருவானுங்களா, எதுக்கிட்ட உட்காடுறானுங்க அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் இவன் ஆஃப்லைனும் இன்னைக்கு லைஃப் ஏற்றக்கு எதாவது பண்ண போகிறானுங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கைஸ். ஏதோ பண்ணுறானுங்க. இந்த ஹேக்கர் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹேக் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். இப்போ வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கங்காட்டி நான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ப்ரூஃப் அடைய காட்டுறேன். இவன் டேமேஜ் கூப்பிடுவான், டேமேஜ் கூப்பிட்றான். எல்லா 1000 பேர் டேமேஜ் இவங்களும் எடுத்துக்குவாங்க கைஸ். இவன் போய் நின்று சுட்டானா நியாயம் இருக்குது, இவனுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது, அதங்காட்டி சுட்டலான்னு. இப்போ தான் கைஸ் மெடிக்கிட்ட சுத்த மனசு வந்துச்சு, சுற்றுறான். ஏதோ ஒரு வழியாக சுற்றிட்டாங்க கைஸ். இதுக்காக தான் வெயிட் பண்ணானும். திடீர்னு ஹேக்கருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்பான். திடீர்னு அவன் இது ஒரு ஹேக் கைஸ், எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இவன் எனிமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு போல் ஹேக் ஸ்கிரிப்டில். அதாடி வந்து அடிப்பா பாருங்க, ஹெட்டு ரெண்டு ஹெட்டு வந்துச்சு, இது ஹெட்டு. இவன் ஹெட்டு அடிக்கிறான், ஒழுக்கமாக அடிக்கிறான். ஹேக்கர் கூட விளையாட தெரியாத ஹேக்கராக இருக்கான் போல். அதான் ஹேக் யூஸ் பண்ணிக்க தெரியல, ஒரு ஹெட்டே ஒழுங்காக அடிக்க மாட்டானா என்ன ஐயா. நீங்கள்லாம் எதுக்கு போஸ்ட் கொடுக்குறான்னு தெரியல, காட்டிக்கிறானா நான் ஒரு நூபடாக உங்களை அடிச்சிட்டேன்னு. இன்னொருத்தர் இங்கே இருக்கானான்னு தேடுறானா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பா, எப்படி தான் இது வேணுங்களா இப்படி வரானுங்கன்னு தெரியல. இது நார்மல் ஸ்குவாடாக இருந்தால் கூட ஒத்துக்கலாம், சரிடா ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. செகண்ட் லைட் பிளேயர்ஸ் ரெண்டுமே எல்லா லைட்டும் போட்டிருக்கானுங்க. நான் வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுவேன் கைஸ், லாஸ்ட்டாக பாருங்கள். என் வெறி கொண்டு ஓடுவானுங்க கைஸ். இதில் வந்து இனிமேல் எங்கே இருக்கான் அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ஸ்பீடாக ஓடுற ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸ்பீடு இவனுங்க ரெண்டு பேர் ஆரம்பிட்டாரு கேஸ், அவன் அங்கே போயிட்டான். இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே நின்றுருந்தா என்ன பண்ணுவானுங்க. சரி, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போய் எடுத்துட்டானு அடிச்சிட்டானுங்க. எப்படிதான் எப்படின்னு தெரியல கேஸ்.
லைஃப்லாம் மூடுவார். தலைவர் ஜோனுக்கிட்ட எஜ்ஜில் வந்து உட்காந்து சுற்றுவார் பாருங்க. அலோன் ஆ அவன்தான் கைஸ், மெடிக்கல் சுற்ற தெரியாத ஒரு ஆள், ஒரு நபர் ஓடுவானுங்க கைஸ். எங்கெங்கேயோ போவாங்க. 14 அளவு ஹேக்கர் எத்தனை கிலோன்னு தெரியல, ஹேக்கர் 10 கிலோன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். பாருங்க கைஸ், லேப்டாப் சரி லேக்கு கைஸ். அந்த லேக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணுற போதே இவ்வளோ லேக்னா கேம் பிளே கொடுத்தா எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அவன் ஐடி பார்த்துக்கோங்க கைஸ், நேமு பாஸ்வேர்டு இப்படி போட்டாலும் வரும். நீங்கள் செக் பாஸில் போய் போட்டு பாருங்கள், 42109. இதில் பார்த்தீங்கன்னா இவன் 71வது லெவல் பிளேயர், 71 இவனும் எலெக்ட்ராஸ் போடலை. இவன் ஒரு லைக் வேறு போட்டிருக்கான், யார் போட்டான்னு தெரியல. லைக் வேறு செகண்ட் லைட்டுக்கு வேணால் லைக் போட்டிருப்பான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக. இவன் பார்த்தீங்கன்னா இவன் ஹீரோயிக்கில் இருக்காங்க, ஹீரோயிக் லெவல் காட்டில் லெவல் வெளியே போய் பார்த்துக்கலாம். ஹீரோயிக்கில் இருக்கான், இவனுக்காக தான் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. அந்த அலோனுக்காக தான், அலோனுக்காக தான் வெறி குண்டு புஷ் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். இந்த நூபும் அந்த செகண்ட் லைட் நூபும் நூபுன்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறீங்கள பார்த்தாவே டென்ஷன் தான் கைஸ் ஆகுது. எதுக்குதா இப்படி வராங்க? அதுவும் இத்தனைக்கும் என் தம்பி பிளாட்டினத்தில் தான் இருக்கான், அந்த பிளாட்டினத்துலேயே இப்படி வரானுங்களே. ஸோ சார் கிராண்ட் மாஸ்டர் புஷிங்லாம் எப்படி வருவானுங்க? ஓ நம்ம சிங்கம் ப்ரோ போட்டிருந்தார் ஒரு வீடியோ, கதறிட்டார், வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள் கைஸ். அவர் கொஞ்சம் மோசமாக பேசியிருப்பார். இங்கே டேஞ்சருக்கு பயந்துட்டு நம்ம ஆள் உள்ளேயே சுற்றிட்டு இருக்கு, அப்படியே சுற்றிட்டோம். வீடியோ பார்த்தா கொஞ்சம் தலை சுற்றுதா, அப்படி தான் இருக்கும். நானே பார்க்கும்போது எனக்கு சுற்றுது கைஸ். விடுங்க, வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணாமல் போயிடுங்க, லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போடு வேறு லெவல் ஹெட் அடிச்சிட்டான். ஒருத்தன் சோலோ பீஸ் வந்து மாடிச்சு, ஐயோ பாவம். ரெண்டுமே லாங் நினச்சிருக்கான் பார்த்தீங்களா, சோலோ பீஸ் வந்து மாடிச்சு. இங்கே ஒருத்தர் இருப்பான், போடு 139 200 சம்திங் இதோ போச்சு. தலைவர் இப்போ பேன் எடுத்துட்டு அப்படி 12 கிலோ 8 அளவு கைஸ், 8 அளவு வெறித்தனம், 9 அளவா சாரி கைஸ், 9 அளவு. இங்கே ஒருத்தர் வருவான், இங்கே ஒருத்தன் ஹெட்டு, இங்கே ஒரு சோலோ பீஸ், 13 கிலோ 8 அளவு கைஸ். இன்னும் ஒரு எவ்வளோ பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க கைஸ். இவங்களை தவிர இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ். தலைவர் இவனும் 0 கிலோ, அவனும் 0 கிலோ கைஸ். ரெண்டு செகண்ட் லெவல் பிளேயரும் 0 கிலோ பார்த்துக்கோங்க. இதுக்கே கடைசியில் செய்வானுங்க பாருங்கள் ரெண்டு செகண்ட் லெவலும். இப்போ வந்து நல்லவங்களாம் நடிக்கிறானுங்களாமா, இப்போ வந்து சரியான ஃப்ராடாக நடிக்கிறானுங்க. லாஸ்ட்டில் வந்து நல்லவங்க போல். இப்போ இங்கே ஒரு 2 கிலோ அடிச்சானா 15 கிலோ, இன்னும் சரியாக 3 பேர் இப்போ அடிப்பாங்க பாருங்கள். ரொம்ப நல்லவங்களாம் நடிப்பானுங்க, இவனுக்கு விளையாடவே தெரியாத மாதிரி அவனுக்கு 2 பேரும் விளையாண்ட மாதிரி அடிப்பானுங்க பாருங்கள் கடைசி 3 பேர்த்த. அதுதாங்க கைஸ் பார்த்தோன்னே சரி சங்கட்டமாக போச்சு. கொஞ்சம் வாய்ஸ் கரகரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க கைஸ், சரியாக தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம்ல, அதங்காடி தான். இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான், இத்தனை இந்த வியூ முடிச்சுக்கலாம். இப்போ அடிப்பான் பாருங்க, அவன் ஏகே மேக்ஸ் லெவல், அதை வச்சு அடிக்கிறான். தலைவர் அங்கே ஒரு டவுன் பண்ணியிருப்பேன் அப்படி, இங்கே ஒருத்தன் அடிப்பான் பாருங்கள், அவ்வளோதான். இவனும் ஹெட் அடிக்கிறான், பிளேயர் தான் கைஸ். ஏன் கைஸ் இப்படி புஷ் பண்ணுறாங்க, ஹெட்டில் அடித்தான் பார்த்தீங்களா, இவங்களாம் பிளேயர் தான் கைஸ், ஏன் இப்படி புஷ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒருத்தன் அடிப்பான் பாருங்க, இவன் தான் அடிப்பான் நினைக்கிறேன். ஆ இவன் அடிச்சிடுவான், முடிச்சுட்டுவான். வா ஏன் தான் இப்படி, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. வெற்றிகரமாக புயா அடிச்சிருவாங்க கைஸ், புயா அடிச்சிட்டானுங்க. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி கட்டுறேன், இருங்க வெளியே போய்க்கலாம். என்னடா இப்படி லாக் ஆகுது, இதுதான் கைஸ் அந்த ஐடி அந்த பாஸ்வேர்டு. எத்தனை சீசன், நிறைய சீசனே விளையாண்டுருக்காங்க. ஏன்னா ஹேக் யூஸ் பண்ணி விளையாடலான்னு நினைக்கிறேன், நிறைய சீசன் விளையாண்டுருக்காண்ணா. தலைவர் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் மட்டும்தான் கைஸ் போயிருக்கான், டியோ டச்சு கூட பண்ணதில்லை. சோலோ போய் கொஞ்சம் சீன் போட்டுருவோம் போல். ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மட்டும்தான் போயிருக்கான், அதுவும் இவங்களோட மட்டும்தான் போயிருக்கான். 8 மேட்ச் கைஸ் போன 6 மேட்ச் வின் பண்ணிட்டான். இப்போ 8 மேட்ச்லேயும் அவன் இது போயிருப்பானா. இவன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து 71வது லெவல் பிளேயர், நான் சொன்னல இவன் கூட பாயின ஹீரோயிக் கம்மியாக தான் கைஸ் இருக்கான், 3371 தான் சம்திங் இதோ. பட் இன்னொருத்த அந்த அலோன் இருந்தான்ல, அலோன் மெடிக்கல் கூட சுற்றாமல் ஊரை சுற்றிட்டு இருந்தான்ல, அவனை கட்ட பாருங்க. இதுதான் கைஸ் அந்த அலோனு, ஹீரோயிக் 4-ஸ்டார் பிளேயரு, எல்லா லைட்டும் போட்டிருக்கான்னு போல. செகண்ட் லைட்டு ஐயோ செகண்ட் லைட்லாம் போட்டிருக்கான் ஹீரோயிக் 4-ஸ்டாரே, இன்னும் ஒரு 1 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ போனான். ஏன் ரீஜின் எவ்வளோ சார் தெரியல கைஸ், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு 2 ஸ்டார் போனால் அவன் கிராண்ட் மாஸ்டர் கிடையாது, அதுக்கு தான் கேஸ் வெட்டி வேணுமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க ஸ்குவாடு காட்டுறேன். இதுதான் கேஸ் இந்த 4 பேர் தான் கேஸ் வெறி கொண்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க கேஸ், புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் கேஸ். தேங்க்யூ ஃபார் 300 சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சி யூ, டாடா பை பை, டேக் கேர். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.